अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थि गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये। तमिल मद राशि पलन्गल निकल्ची की ज्योतिष गजकेसरी आचार्य हरीश रामनिन अन्पान वणक्कंगल। गजकेसरी स्टेलर एस्ट्रोलॉजी इंद चैनल सब्सक्राइब पण्णादवंगा सब्सक्राइब पण्णुंगा, लाइक पण्णुंगा, शेयर पण्णुंगा, कमेंट पण्णुंगा। इंद ओरु वीडियोवै मुझुसा स्किप पण्णाम पारुंगा, एन्ना इदुल கிட்டத்தட்ட 8 செக்மெண்ட்டுக்கான ராசி பலன்களை மிக துல்லியமாக கணித்து சொல்லிட்டுருக்கோம். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். ஸோ கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் என்னென்னா, உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60% உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஆனால் உங்கள் சுயஜாதகங்கள் என்ன இருக்கோ அதுதான் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இதை மூணும் நீங்கள் வந்து இந்த கீழே தெரிகிற நம்பர்ஸ்க்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிங்க, அனுப்பிச்சு விட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக மிக தெளிவான ஆலோசனைகளை கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். அதில் என்னென்னா, உங்களுக்கு பிறந்த நேரத்தில் ஒரு சில பிழைகள் இருக்கும், அந்த பிழைகள் எல்லாத்தையுமே திருத்தி அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஜாதகத்துடைய பலன்கள் சொல்லவே ஆரம்பிப்பேன். ஸோ அதோடு சேர்த்து உங்களுக்கு தேவையான பரிகாரங்கள் என்ன பண்ணால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம், இந்த மாதிரி விஷயங்களையும் மிக தெளிவாக சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். July 17 முதல் August 16 வரை ஆடி மாதம், ஆடி மாதத்தில் 4 மிக மிக சிறப்பான நிகழ்ச்சிகள்னு சொல்லலாம், சிறப்பான நல்ல சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்குது. 23 ஜூலை குரு பௌர்ணமி. ஸோ குருவிற்கு நீங்கள் செய்யக்கூடிய எந்த விதமான தான தர்மங்களாக இருந்தாலும் சரி, குரு வணக்கம், மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து அம்மா அப்பா, அதுக்கப்புறம் வந்து குரு, நமக்கு கற்றுக் கொடுத்த குரு யாராக இருந்தாலும் சரி, அவர்களின் வழிபாடு செய்கிறது. ஆன்மீகவாதிகளுக்கு உங்களாலான தான தர்மங்கள், 5 பிராமணர்களுக்கு வேத பாடத்தை கற்று, அதே மாதிரி திரிகால சந்தியாவந்தனம் செய்யக்கூடிய பிராமணர்கள் யார் இருக்காங்களோ அவளுக்கு உங்களாலான தான தர்மங்கள் செய்கிறது, கோவிலில் பூஜை பண்ணக்கூடிய நபர்களுக்கான தான தர்மங்கள் செய்கிறது, உங்கள் குருமார்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள், தான தர்மங்கள், பசுமாட்டுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே வந்து குரு பௌர்ணமி அன்னைக்கு உங்களை வந்து நல்லபடியாக உங்கள் குழந்தைகளையும் உங்களையும் சுபமாக பார்த்துட்டுருக்கோம். அடுத்தது August 2 ஆடி கிருத்திகை. ஸோ முருகன் வழிபாடு சாலச்சிறந்தது. ஸோ முருகனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அன்றைய நாள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். உங்களுடைய பல பிரச்சனைகள், வீடு, நிலம், தகராறுகள், கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆடி கிருத்திகை ரொம்ப 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 சுலாக்கியம். ஸோ ஆடி கிருத்திகை அன்னைக்கு நாங்கள் வந்து சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணுறோம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு யாராவது அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால், நீங்கள் உங்களுடைய பேர், நட்சத்திரம், உங்கள் குடும்பத்து என்ன கோத்திரமோ அதை நீங்கள் அமுச்சு விட்டல் அப்படின்னா, உங்களுக்கான சங்கல்பத்தை செய்து அதுக்கப்புறம் ஹோமத்தை நாங்கள் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃப்ஸையும் பிரசாதத்தையும் உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம். இது வந்து இண்டிவிஜுவலாக தனித்தனியாகவும் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு குடும்பத்துக்கு என்டையராகவும் பண்ணிக்கலாம். அடுத்ததாக August 11 ஸ்வர்ண கௌரி விரதம். ஸ்வர்ண அப்படின்னா என்ன அர்த்தம்னா தங்கம்னு சொல்லுவோம், கௌரி அப்படின்னா மகாலட்சுமியின் அனுகிரகம், மகாலட்சுமி, சுமங்கலிகள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள், அந்த நாளில் வந்து சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுமங்கலி பிரார்த்தனை பண்ண முடியல அப்படின்னா, ஒரு 5 பெண்மணிகளுக்கு, திருமணமான பெண்மணிகளுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு உங்களாலான வஸ்திரதானம், பூ, குங்குமம், மஞ்சள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு கொடுத்துட்டு அவங்க காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டேன்னா, வீட்டில் யார் யாரெல்லாம் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலையோ அவளுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். நாங்கள் இங்கே பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு யாராவது விருப்பப்பட்டேன்னா, உங்கள் லொக்கேஷனில் ஆள் கிடைக்கல அந்த மாதிரி இல்லைன்னா, நீங்கள் அனுப்பிச்சு விட்டேனா அதை நாங்கள் பண்ணுறக்கு பெரிய ஒரு நல்ல சுபகாரியமாகவே நினச்சி அதை ஒரு பெரிய விஷயமாக பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உங்களுடைய அந்த யார் எந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலையோ அந்த பெண்ணுடைய நட்சத்திரம், கோத்திரம், அப்பா அம்மாவோடைய பெயர், இது நீங்கள் அனுப்பிச்சு விட்டேல் அப்படின்னா அதற்கான ஒரு கட்டணம் இருக்குது, அதை நீங்கள் செலுத்திட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணுங்கிறது நாங்களுமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.
பெண்களுக்கான திருமணம் மட்டும் கிடையாது, ஆண்ட பெருமாள் ஆண்டாள் தரிசனம் ரொம்ப 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 மனசுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறையா விஷயங்களுக்கு சிலாகியத்தை கொடுக்கும். 13ஆம் தேதி ஆகஸ்ட் நாக பஞ்சமி. நாக பஞ்சமியோடைய ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ, அப்புறம் குழந்தை பிராப்தம் இல்லையோ, அவங்களுக்கெல்லாம் வந்து நாகப்பஞ்சமி அன்னைக்கு சிறு நாகர் நீங்கள் வந்து வெள்ளிக்கான நாகரை வந்து யாருக்காவது தானம் பண்ணிங்கன்னா, குழந்தை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூப்பிட்டு தானம் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பிறக்கும். நாங்கள் வந்து நாகப்பஞ்சமி அன்னைக்கு குலதெய்வத்தின் வழிபாடு செய்து நாகரை வந்து பிரதிஷ்ட பண்ணி அபிஷேகம் பண்ணி 5 பிராமணர்களை கூப்பிட்டு நாங்கள் இந்த தான தர்மங்களை பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒருவேளை விருப்பப்பட்டெல்லாம் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த எல்லா விஷயத்துக்குமே ஒரே மாதிரி நாளையும் பண்ணிடுங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து உங்கள்கிட்ட பேசுவோம். ஸோ அதுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லபடியாக பூர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பலன்கள் வந்து ஆண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். குழந்தை பிறப்புக்கு மிகவும் சாதகம், அதுலேயும் ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கு மிகவும் சாதகமான ஒரு தன்மை நாகப்பஞ்சமி. நாகப்பஞ்சமி கரெக்டாக யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காளோ அவள் வீட்டில் எல்லாருமே ஆண் குழந்தை பிறக்கும். அந்தளவுக்கு பெரிய விஷயம், அது ஒரு மிகப்பெரிய சுப நாளாக எடுத்துக்கணும். ஏன் நாகப்பஞ்சமின்னா, நாகர் அப்படின்னா நாக பாம்பு, பாம்புடைய ரூபம் எப்படி இருக்கோ அப்படி தான் ஒரு ஆண்மகனுடைய ஸ்பெர்மட்டோசோவான்னு சொல்லக்கூடிய சயின்ஸுன்னு சொல்லுவோம். அதில் எடுத்து பார்த்தோம்னா ஸ்பெர்மட்டோசோவோடைய ஷேப்பும் நாகப்பாம்புடைய பாம்புடைய ஷேப்பும் ஒன்றே தான் இருக்கும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து நாகப்பாம்பு அடிக்க வேண்டாம், பாம்புகளை வந்து எதுவும் பண்ண வேண்டாம், துன்புறுத்த வேண்டாம்னு சொன்னது. ஏன்னா பாம்புகள் இல்லை அப்படின்னா உயிரினமே கிடையாது. அதே மாதிரி குழந்தை பிறப்புக்கு எந்த விதமான ஸ்லாகியமே கிடையாது, எந்த விதமான சான்ஸே கிடையாது குழந்தை பிறக்கிறது. அதனால் வந்து நாகப்பஞ்சமி பண்ணுறது எல்லா ராத்திலையும் ரொம்ப பெரிய ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும். ஆடி மாத பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கும் பார்க்கலாம். கடகராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு கௌரவம் கிடைக்கும். சில பேருக்கு பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ப்ரமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கடகராசி நண்பர்களுக்கு அவ்வளோ தூளாக இருக்குது. அதே மாதிரி நண்பர்கள் மூலிமா திடீர்னு ஆதாயங்கள், புதிய மனிதர்களுடைய தொடர்பு, அவங்க மூலிமா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நிறைய விஷயங்களில் நீங்கள் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய நன்மைகள் அதிகமாக இருக்கும். கும்பிட இருக்க போகிற தெய்வம் வந்து குறுக்கே வந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இதெல்லாம் நிஜமாக நமக்காக நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தில் மாத்திரம் பின்னடைவே கண்டிப்பாக உண்டு, அதாவது எழுத்துப்பூர்வமாக இருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷனில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி எழுத்துப்பூர்வமாக செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை வரும். ஆடிட்டர்ஸ்க்கு பிரச்சனை கூடிய வாய்ப்புகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், உங்கள் மாமாவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் டேமேஜ் ஆகும், கால் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. மனசுக்கும் ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே வந்து கோச்சாரத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் உங்களுக்கு பெரிய யோகம் என்னென்னா, ராகு அப்படிங்கக்கூடிய மாபெரும் கிரகங்கள் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு நிலைமையை கொடுக்கறது. டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் நெட்ஒர்க்கிங் சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பக்கத்தில் எதுவுமே நடக்காது, அந்தளவுக்கு அருமையான நாலேஜ் இருக்கும். நெட்ஒர்க்கிங் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப அதிகமாக இருக்கும். வேலையிலையும் சரி வீட்லேயும் சரி என்ன வேணுமோ அது அப்படியே நடக்கும், சூப்பராக நடக்கும். நிறைய விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்காமல் வரக்கூடிய ஒரு நன்மைகள் தான் மிகவும் அதிகமாக இருக்குது. நிறையா பேருக்கு கண்டிப்பாக இந்த ஒரு மாதம் பெரிய அளவுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும், புது விஷயமா ஆரம்பிப்பீங்க. நிறையா பேர் ஓன் பிஸ்னஸ் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களை கூப்பிட்டு முன்னிறுத்தி பல விஷயங்கள் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், நிறையா பேருக்கு குழந்தைகள் பிறக்கும், நிறையா பேருக்கு திருமணங்கள் நடக்கும், திடீர் திருமணங்கள் நடக்கும், காதல் திருமணங்கள் நடக்கும். அந்தளவுக்கு யோகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கடகராசி நண்பர்கள் இருக்கீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இந்நாள் வரை இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிடும், ரொம்ப யோகமாக இருக்கும். புது வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, கோவில் பக்கத்தில் வீடு வாங்குவீங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு வந்து பெரிய முன்னோர்கள் சார்ந்த அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. நிறையா பேருக்கு
முன் யோசனை அதிகமாக வரும் இந்த காலகட்டங்களில். இப்படி பண்ணிடலாம், இல்லை இல்லை இது வரக்கு முன்னாடி இது பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை, இன்ட்யூஷன் பவர்னு சொல்லுவோம், அது ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்தில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, அஜீரண கோளாறுகள், வீட்டில் பெரியவங்க இருக்காங்களோ அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொடுக்கணும். ஏன்னா வந்து 8 இடத்துல குரு இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு நன்மையும் இருக்குது, ஒரு தீமையும் இருக்குது. குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு மெடிசனல் ட்ரீட்மெண்ட் மூலியமாக கண்டிப்பாக குழந்தை பிறப்பதற்கு மிகவும் சாதகமான நிலைமையில் இருக்குது. அருமையான பெண் குழந்தை பிறக்கும். அதே மாதிரி பேங்க்கில் பணம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி கட்ட சொல்லி கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும், உடல்நிலைகளில் கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்கும், உடம்பில் கொலஸ்ட்ரால் மேல விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். திடீர் யோகங்கள் உண்டு. எப்படின்னா இன்சூரன்ஸ் பணம் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது அப்படின்னா கொஞ்சம் நம்ம வீட்டில் பராமரிப்பு செலவுகள்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், திருமணத்துக்கு வந்து 1 கிராம் தாலி வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து கடகராசி நண்பர்கள் கோதானம் பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அந்த கோ சம்ரக்ஷணம் எவ்வளோ பண்ணுறளோ அவ்வளோ அளவுக்கு நன்மையை கொடுக்கும். நாங்கள் பண்ணிட்டுருக்கோம், உங்களால் ஆன உதவி எதாக இருந்தால் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுங்கோ. உங்கள் ஃபேமிலியில் உங்களுடைய முன்னோர்கள் அளவுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பெரிய ஒரு சாக்கியத்தை கொடுக்கும். பித்ரு காரியங்களுக்கு உதவி செய்யுங்க. இறந்தவர்களுக்கான ஈமச்சடங்குகளுக்கு உங்களால் ஆன உதவியை செய்யுங்க, ரொம்ப அளவுக்கு நன்மையை கொடுக்கும். கடகராசி நண்பர்கள் இந்த ஒரு மாதம் முழுக்க முழுக்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, எந்த விதமான கன்ஃபியூஷன் இருக்காது. எல்லா ராசி நண்பர்களுக்கும் எல்லாமே நல்லபடியாக, நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே பிரம்மாண்டமாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி விரும்பி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சண்மங்களானி பவந்த்ரோணு குண்மந்து ததாஸ்து. நன்றி. இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.